ஆங்கிலம் கற்றுக்கிறது ஒரு அழகான அனுபவம். அதுலேயும் ஆங்கிலத்தை நல்ல வளமோடு நம்ம பேசும்போது இன்னும் அது நமக்கு கொடுக்குற அந்த தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அபரிமிதமானது. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சின்ன டிப் ஒன்று உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது வந்து சாதாரணமாக ரிட்டன் இங்கிலீஷில் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் IELTS தேர்வில் அவங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு வொக்காபுலரியை வந்து டிஃப்ரெண்ட்டாக பயன்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு சின்ன டிப் உங்களுக்கு நான் இன்றைக்கி கொடுக்குறேன். அதாவது ஒரே அர்த்தம், ஆனால் ஒரு டெக்ஸ்ட் எழுதும்போதோ இல்லை ஒரு ஃபார்முலா ஒரு ஸ்பீச் பண்ணும்போதோ நீங்கள் திரும்ப திரும்ப அதே வேர்டை ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வேறு வேறு வேர்டை நம்ம போடணும். போட்டு அதை நம்ம வந்து பேசும்போது நமக்கு அந்த பேச்சு வந்து நல்ல ஒரு வளமான பேச்சாகவும், அல்லது நீங்கள் எழுதுகிற கட்டுரை வந்து ஒரு வளமான கட்டுரையாகவும், ஒரு IELTS நல்ல ஒரு பேண்ட் ஸ்கோர் எடுத்து கொடுக்குற ஒரு கட்டுரையாகவும் அது வந்து அமையும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நாம் இன்னைக்கு எடுத்துக்கிற வார்த்தை வந்து ஒரு சாதாரண வார்த்தை, டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸ்னால் நிறைய மீனிங் இருக்குது. அதில் இப்போ நம்ம எடுத்துக்கிறது வந்து எந்த அர்த்தத்தில்னா வித்தியாசம், அதாவது வேரியபிலிட்டி அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில், அல்லது நம்ம என்ன சொல்கிறோம், வகை வகையாக இருக்கிறது, வேறு வேறு மாதிரியாக இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கிட்டு விளக்குறோம். இப்போ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். இப்போ ஒரே மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப அதை பயன்படுத்த வேண்டி வருது ஒரு கட்டுரையில். இப்போ IELTS நீங்கள் ரைட்டிங் டாஸ்க் 2 போகிறீங்கன்னு வச்சுக்கோ. அதில் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லும்போது அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காஸ்மோபாலிட்டன் சிட்டி சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோமே. இப்போ அப்போ நீங்கள் வந்து காஸ்மோபாலிட்டன் சிட்டினா என்னது, எல்லா நாட்டு மக்களும் எல்லா இன எல்லா மொழி சேர்ந்த மக்களும் வசிக்கக்கூடிய ஒரு சிட்டியை காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லுவோம். அதில் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இப்போ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறோம். திரும்ப திரும்ப இப்போ அந்த நிறையா வித்தியாசத்தை பற்றி நீங்கள் அந்த கட்டுரையில் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திரும்ப திரும்ப டிஃப்ரென்ஸ்ன்னு சொன்னோம்னா ஒரே மாதிரி தெரியும், ரொம்ப சிம்பிளாக தெரியும். இப்போ அது எப்படி கொஞ்சம் நல்லா கிராண்டாக மாற்றுறது அப்படின்னா, ஒரே வார்த்தைக்கு நம்ம இப்போ மூணு மாதிரி பயன்படுத்தலாம் பாருங்கள். டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லலாம், அல்லது டிசிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மூணாவது இடத்துல டிசிமிலிட்யூடு அப்படிங்கிற ஒரு புது வார்த்தையை கொண்டு வந்து நம்ம பயன்படுத்தலாம். மறுபடியும் சொல்கிறேன், டிஃப்ரென்ஸ். ரெண்டாவது வார்த்தை என்ன சொல்கிறோம் நம்ம, டிசிமிலாரிட்டி. மூணாவது வார்த்தை டிசிமிலிட்யூடு அப்படின்னு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இதோட ஸ்பெல்லிங்கை நான் வந்து கீழே உங்களுக்கு கமெண்ட்டில் போடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அப்போ இது மூணுக்குமே அர்த்தம் ஒரே அர்த்தம் தான், இதை மூணு பயன்படுத்துகிற விதமும் ஒரே மாதிரி தான். இதை பயன்படுத்துறதுனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ், இப்போ திரும்ப திரும்ப டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறத நம்ம கைவிட்டு அதற்கு பதிலாக என்ன பண்ணுறோம், வேறு வேறு வார்த்தைகளை போடுறோம். போடும்போது நம்ம பேச்சு வந்து சுவாரஸ்யமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ IELTS ஒரு விஷயம் இருக்குது, என்ன, லெஸ் காமன் வொக்காபுலரி அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. அந்த லெஸ் காமன் வொக்காபுலரி நீங்கள் பயன்படுத்தும் போது தான் 7 பேண்டுக்கெலாம் நீங்கள் போக முடியும். இப்போ அதில் இப்போ டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லும்போது அது ஒரு சாதாரண ஒரு காமன் வேர்டாக இருக்குது. இப்போ டிசிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அதை விட ஒரு ஸ்டெப் கொஞ்சம் மேலே போகுது. அந்த காமன் அப்படிங்கிற இடத்த விட்டு கொஞ்சம் மேலே போகுது இப்போ நம்ம வொக்காபுலரி. இப்போ டிசிமிலிட்யூட் அப்படி நீங்கள் யோசிக்கும்போது, அப்படி நீங்கள் எழுதும்போது அது என்ன ஆகிடுது உங்களுக்கு, டோட்டலாக இப்போ வந்து லெஸ் காமன் வொக்காபுலரி அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு வந்துடுது. அப்போ இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுடைய பேண்ட் ஸ்கோர் வந்து நம்ம நிறையா கொண்டு வர முடியும். ஒரே வார்த்தைக்கு வேற என்னென்ன மாதிரி அதுக்கு நீங்க வேற ஒரு அதே அர்த்தம் கொடுக்குற வேற ஒரு வார்த்தையை நீங்க தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்து நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய ரைட்டிங்கும் ஸ்பீக்கிங்கும் ரொம்ப அற்புதமாக அமையும். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு டிப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.